தேனி மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் எஸ் ஆர் சக்கரவர்த்தி அவர்களை வழிநாட்டி வருகிறோம். இந்த அகில இந்திய ஃபாரோ பிளாக் இயக்கம் தேனி மாவட்டம் கம்பன் நகர பகுதியில் இந்த ஒரு கண்டனப்படி இப்பொழுது நீங்கள் எல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது என்னவென்றால் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளுக்கு முன் இந்த கேரள மாநிலத்தின் கேரளாவை வளப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த கேரள அரசை வழிநடத்தி கொண்டது நம்மளுடைய சொந்தங்கள் மண்ணோடு மண்ணாக மாற்றிவிட்டார். அந்த மீட்பு பணி மிகவும் மந்தமான நிலை நடைபெற்று நமக்கு அதிலும் கேரள அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மிகவும் மன வேதனையான ஒளிபூட்டில் ஒரு விமான விபத்து நடைபெற்றது. அந்த விமான விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு அந்த கேரளத்தின் அரசு அவர்களுக்கு அறிவித்த தொகை 10 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த கேரளத்த மாநிலத்தை நாடுமுனால இந்த மனத்தை மண் வளமாக பொன் வளமாக மாற்றிய நம் தமிழ் சொந்தங்களுக்கு அறிவித்த தொகை 5 லட்சம் ரூபாய். இதில் என்ன ஒரு ஓர வஞ்சனை? உங்களுடைய மண்ணை உங்களுடைய கேரளத்த மாநிலத்தை என்னுடைய தமிழ் சொந்தங்கள் வளமாக்கி கொண்டு உங்களுக்காக உயிர் விட்டதன் காரணமாக நீ அறிவித்த தொகை 5 லட்சமா? தமிழர்களே, எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுப்பவனாக தமிழனாக இருக்க வேண்டும், இருக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று தேனி மாவட்டத்தின் பொதுச்செயலாளர் எஸ் ஆர் சக்கரவர்த்தி அவர்களின் தலைமையில் கேரள மாநிலத்திற்கு செல்லும் காய்கறிகள் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் அகில இந்திய ஃபாரோ பிளாக் இயக்கத்தின் சார்பாக கம்ப நகரத்தின் சார்பாக அனைத்து வழித்தடங்களையும் நாம் அடைப்போம், வண்டிகளை மறிப்போம். இதை வந்து நம்ம தமிழக அரசு இன்னமும் இதை வந்து செவி கொடுத்து இன்னும் கேட்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அது சமயம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் உடனடியாக தலையிட்டு நம்முடைய தமிழர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். இன்னும் இந்த கேரளத்துக்கே அடிமையாகி 110 வருடங்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள், அந்த தொழிலாளிகள் எவ்வளவு அந்த மண்ணை செம்பளமாக ஆக்கியிருப்பார்கள். ஆனால் அதை தொழிலும் கூட மனதில் நெஞ்சில் ஈரமில்லாத செயலை இந்த கேரள அரசு செய்திருக்கிறது. நமக்கும் செய்ய தெரியும். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழகன் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழர்களுக்கு குரல் கொடுப்பான் என்று கூறிக்கொண்டு இந்த மறியலை உடனடியாக நம்ம தேனி மாவட்டத்தின் பொதுச்செயலாளர் எஸ் ஆர் சக்கரவர்த்தி தலைமையில் இதை வழிகளை அடைப்போம், அடைப்போம், அடைப்போம். தமிழர் ஒற்றுமையை காப்போம். ஜெய்ஹிந்த்.